அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ஹோம் டாய்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ப்ரான் விட எப்படி சிறந்ததுன்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, யார் யாரெல்லாம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க குட்டீஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ப்ரான் விடைக்கான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். பச்சைக்கடலை, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய், தேங்காய், ஆனியன், ப்ரான், எண்ணெய், கடைசியாக உப்பு. படுப்பில் கடாயை வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்ச நேரம் சூடாகட்டும். நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ குக்காயிடுச்சு, கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதை 5 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒச்சக்கல்லை அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இறால மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் அந்த மசாலாவோடு சேர்த்து கூட ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தனியாக கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் தனியாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கடாயில் இறால் போட்டுக்கலாம். ஓகே, வந்துச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இறா வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் வந்து அந்த மசாலாவோட ஒன்றா கூட அரைச்சிக்கலாம். நான் தனியாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி 2 மாவையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிளில் பண்ணி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது ஈஸி, சூப்பராக வந்துச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம்.
நல்லா ப்ரவுன் கலரில் வர மாதிரி வரத்தை எடுத்துக்கலாம். வாவ், சூப்பரான ப்ரான் வடை ரெடி.